காந்தி ஜெயந்தியையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியின் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், இந்த நிகழ்வுல வேறு யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், விவரங்களை சொல்லலாம். சுதந்திர போராட்ட வீரரும் தேச தந்தையுமான மகாத்மா காந்தியடிகளுடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் காந்தி ஜெயந்தி என நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதையொட்டி 155வது காந்தி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் இன்றைய தினம் அவருடைய முழு உருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகாத்மா காந்தியின் முழு உருவ சிலை என்பது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த முழு உருவ சிலைக்கு தான் தமிழ்நாடு ஆளுநர் ரவி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, அதே போன்ற அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு போன்றவர்களும், சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் மகாத்மா காந்தி அவர்களுடைய உருவ சிலைக்கும் அருகில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அவருடைய உருவ சிலைக்கு அருகே சென்னை சர்வோதய சங்கம் சார்பில் காந்தி மகாத்மா காந்தி அவர்களுடைய புகழ்வணக்க பாடல்கள் என்பது இசைக்கப்பட்டது. அந்த புகழ்வணக்க பாடல்களையும் ஆளுநர் ரவி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் இணைந்து கேட்டு ரசித்து இருந்தனர். அதன் பின்னர் மீண்டும் மகாத்மா காந்தி அவருடைய உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதே போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் மகாத்மா காந்தி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பிக்கும் வகையில மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் என்பது தொடரப்பட்டு வருகிற சூழலில் அவருடைய 155வது பிறந்த நாளுக்கான இன்றைய தினமும் அவருடைய முழு உருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.